பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சத்குரு சடல்போதிய குரு மகாராஜின் 98வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். அப்போது சுதேசி மந்திரத்தை வழங்கியவர் சத்குரு சடஃபால் தியோ என்றும் அவரது ஆன்மீக ஆற்றலுக்கு தலை வணங்குவதாகவும் பிரதமர் கூறினார். ஆன்மீக பூமியான இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் மாபெரும் வீரராக திகழ்ந்த நபருக்கு மகாத்மா என்று இந்த உலகம் பட்டம் சூட்டியதை பிரதமர் குறிப்பிட்டார். ஜெய்சே முஜே அவசர் மிலா மே ஃபிர் நிகல் படா தா அப்னி காஷி மே ஜோ காம் சல் ரஹே ஹே ஜோ காம் கியா கயா ஹே உன்கோ தேக்னே கே லியே நிகல் படா தா கோதோலியா மே जो सुंदरीकरण का काम हुआ है वो वाकई देखने योग्य बना है। வாரணாசி காசி என்ற பெயருடன் தனது ஆற்றலை தன்வசம் மட்டும் கட்டி வைத்திராமல் தொடர்ந்து புதிதாக விரிவாக்கம் செய்து வருகிறது என்று கூறினார். அந்த வகையில் வாரணாசியில் புதிய மருத்துவ வளாகம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உள்நாட்டு பொருட்களுக்கு நாட்டு மக்கள் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் உள்நாட்டு பொருட்களின் உற்பத்தி புதிய உத்வேகத்தை பெற்று சர்வதேச அளவில் சிறந்து விளங்கி வருவதாக கூறினார். ஆஜ் हमारे दूसरे तीर्थ स्थानों में भी दिख रहा है। केदारनाथ जहां अनेक कठिनाइयां होती थी, 2013 की तबाही के बाद लोगों का आना जाना कम हो गया था, वहां भी अब रिकॉर्ड संख्या में श्रद्धालु पहुंच रहे हैं। மேலும் நாட்டு மக்கள் சில தீர்மானங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய பிரதமர் பெண் குழந்தைகளுக்கு கல்வி புகட்டு வந்தன் அவசியத்தையும் அவர்களின் திறன் மேம்பாடு குறித்தும் எடுத்துரைத்தார். நீர் சேமிப்பு, நதிகளின் தூய்மை மற்றும் நீர்வள ஆதாரங்களின் தூய்மையில் மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். தூய்மைக்காக தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினாா்.